ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். தம்ப்னெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பேங்க. யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு போட்டிருப்பேன். ஆமாம், எனக்கு உண்மையாகவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. என்னென்ன ரீசன் சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டின்னருக்கான வேலை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் கூட பேசிடலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்டுறலாம். ரொம்ப நேரம் போச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிக்கல, என்னத்தை தான் சொல்கிறா இழுத்து இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்பீடாக கடக்கடக்கடக்கடான வேலையும் செஞ்சுட்டு அப்படியே யூடியூப் பற்றியும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணி அது கூட வந்து பீட்ரூட் கிரேவி தான் பண்ண நினச்சேன். ஆனால் பீட்ரூட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கேரட்டையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட் கேரட் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கடக்கடான அதுக்குள்ள வேலையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பெரிய வேலை இருக்குங்க, அந்த ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது இந்த பிள்ளைகளுக்கு. இருக்கையிலே பெரிய கஷ்டம் என்னென்னா அந்த கேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கறது தான். நம்ம ஒன்று சொல்லிக் கொடுத்தோன்னா அது எங்கேயோ எழுதிட்டு போவோம், நம்ம எங்கேயோ எழுந்து போனோன்னா அதுவும் பின்னாடி எழுந்துச்சு வந்துடும். ஐயோ, பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். சரி, யூடியூப்குள்ளே வருவோம். என்னோட சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 4 முடிஞ்சு 5 வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒத்த பணம் நான் கையில் எடுத்ததே கிடையாது. அதுலேருந்தே நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினச்சிக்கோங்க. நானும் சேனலில் விளையாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சின்சியராகலாம் போடணும் அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. சரி, சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, நம்மளும் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்படியே விட்டாச்சு. மறுபடியும் சரியாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி வீடியோஸ் அது இதுன்னு போடணும்னு சொல்லிட்டு அதையும் போட்டு பார்த்தேன். அதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அது இதுன்னு ஏறிச்சு தவிர ஓரளவுக்கு மானிட்டேஷன் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணதுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் விளாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக்குள்ளே வந்தேன். வந்ததோட சரி, ஊருக்கு போகிற மாதிரி இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அங்கே போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம், விளாக் அது இதுன்னு போடணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனால் அங்கே போனதில் அங்கே இங்கே நான் அலைஞ்சி திரிஞ்சு ஒரே டயர்டானதான் மிச்சம். வீடியோ எடுக்கவும் இல்லை, போடவும் இல்லை. எடுத்த வீடியோஸ் கூட போடுறதுக்கு அவ்வளோ சோம்பேறியாக இருந்துச்சு. அப்படி ஒரு 2 மாதம் விட்டுட்டேன். சரி, மறுபடி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், விளாக் மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போவும் எந்த முன்னேற்றமும் வந்த மாதிரி இல்லை. எப்போவும் மாதிரி ஒரு 500 வியூஸ் போகுது, ஒரு 10 லைக் விழுது, இவ்வளோ தான். சரி, 10 லைக்காவது விழுது, ஒரு 500 பேராவது நம்மளை பார்க்காங்களா, அந்த சந்தோஷத்தில் தான் வந்து இப்போ விளாக் வந்து போட்டுட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணுறது, இன்ஸ்டாகிராம்லேயே இந்த வீடியோஸ்லாம் போடுவேன். ஆனால் யூடியூப்பில் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அது இதுன்னு வியூஸ்லாம் கொஞ்சம் போவோம். அப்போ மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஓகே, இதில் இல்லாட்டாலும் அதில் கொஞ்சம் போயிட்டுருக்குது, நம்மளை இவ்வளோ பேர் பார்க்காங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் தான் வந்து இப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, வியூஸ் போகணும், சப்ஸ்கிரைபர் ஏறணும், இந்த மாதிரி இருந்தால் தானே எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் எனக்கு போட தோணும். ஆனால் இருக்க சப்ஸ்கிரைபர்லாம் டெய்லியும் பார்ப்பேன், 1-2 குறைய தான் செய்த தவிர கூடின பாடு கிடையாது. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்றைக்கு தான் யூடியூப்பில் நானும் பணம் சம்பாதிக்க சொல்லுங்கள். உண்மையாக ஒவ்வொரு யூடியூபர்ஸையும் பாராட்டுறேன். நிறைய பேர் நினைக்கிறோம் அவங்களுக்கு என்ன வீடியோ போட்டு சூப்பராக சம்பாதிக்காங்க, அதை வாங்குறாங்க இது வாங்குறாங்கன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் உண்மையாக சொல்கிறேன். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தால் தான் அந்த மாதிரி நம்ம சொகுசாலாம் இருக்க முடியுங்க உண்மையாட்டு. இன்றைக்கி இல்லாட்டாலும் என்றைக்காக ஒரு நாள் நம்ம சேனல் பப்ளிஷ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் வந்து இப்போதைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு, முயற்சி திருவினையாக்கும். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அடிக்கடி வீடியோ போட்டுட்டு எத்தனை வியூஸ் பேருக்கு, எத்தனை லைக் பேருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இப்படி சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து செக் பண்ணுவாங்க. நானும் அப்படித்தான் சும்மா செக் பண்ணுவேன். வீடியோஸ் போட்டேன்னா வியூஸ் பேருக்கா, லைக் பேருக்கா, சப்ஸ்கிரைபர் வந்திருக்கா, இதே வேலை தான். அதெல்லாம் பண்ணவே கூடாது நான் நினைக்கிறேன். அதை பண்ணாலே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் உண்மையாட்டு. என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட சேனல் வந்து சக்ஸஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நைட்டு டின்னர்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் காலையில் வேலை செய்ய ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள்.